இந்த உடல் ஒரு வாகனம் ஒரு அந்நிய பொருள் நினைக்கிற போதே ஒரு லவுகு தன்மை லேசா இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு உணர்வு இது ஒரு கருவி மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வாகனமாக பயன்படுத்துகிற மாதிரி இது ஒரு டூ கருவிங்கிற போது இது ஒரு சுமையாக இருக்குது இல்லைங்களா முதல்ல கை காலுங்கிறதெல்லாம் இந்த உணர்ச்சிகள் ஊடுருவி நிற்கிறது அது வந்து டிட்டாச் ஆனோன்னே ஒரு பாரமற்று போதும் ஒரு ஒரு இவர் அதை இது இருக்குங்களா கிரேசி மோகன் அவர்களுக்கு எழுதின ஒரு பாட்டு அதில் ஒரு பாட்டில் பாரமற்று போம்னே இந்த வார்த்தை வருது அந்த வார்த்தை ஞாபகம் வந்தது அதே சாதாரணமாக கேட்பாங்க நீ எத்தனை கிலோ எடப்பா அப்படிங்குவாங்க என்ன வெயிட்டு அப்படின்னா நம்ம 80 கிலோ என்ற வெயிட் 80 கிலோன்னு சொல்லுவோம் இப்போ என்னன்னா பார்க்குற பார்வையே இது வேற மாதிரி பார்க்குறோம் இல்லைங்களா என்னடா வெயிட்டு அப்படின்னு அது சொல்ல முடிய மாட்டேங்குதுல்ல தனியாக உடலுக்குன்னு சொல்லுங்க எனக்குன்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் உள்ளே ஏற்பட்டு போதில்லை பிரிச்சு இங்கே நீங்கள் வந்து அதான் சொல்கிறீங்களே காரணமயமாக இருக்கிற ஆழ்ந்த வர்க்கத்தில் அப்படியே வந்து பணம் போல் தூங்குகிறோம் வெயிட்டாக தூங்குகிறோம் என்ன அறியாமை தூக்கம் அது உடம்பாக தூங்கும் தூக்கம் அதனால தான் அவர் அப்படியே சொல்கிறார் நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தம் சொல்லலையே தவிர பணம் போல் கிடக்கு பேசா பிராணி செத்து கிடக்க மாதிரி கிடக்குது நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தம் இப்போது நீங்கள் வந்து அங்கே இருக்கிற தூய பொருளாக இந்த நனவு நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் எண்ணங்களில் எண்ணுபவன் இல்லை அப்படின்னா வெயிட் குறைஞ்சி போச்சா இல்லையா எண்ணங்களால் தான் புத்தி சுமக்கிறோம் தூக்க நிலைக்கும் போகிறோம் ஆக்சுவலாக உயிர்ப்பே கொண்டு வந்துக்கிறதே வந்து எண்ணம் உணர்ச்சி எண்ணம் உயிர்ப்பாக மாறி பிராணம் இயக்கமாக மாறி உடம்பு வெயிட்டாக வருது ஆக்சுவலாக ஒரு ஞான வாழ்க்கை வாழறவங்களுக்கு ஃபிசிக்கலாக ஒல்லியாக இருக்காங்க அப்படின்றதே கிடையாது உள்ளுக்குள்ள வெயிட்டே இருக்காது வெயிட்டே இருக்காது நான் சூக்க உடம்பு வெயிட் போட்டு பார்த்தா வெயிட் ஸ்தூல உடம்பு கழிச்சிட்டோம்னு சொன்னால் சூட்சம் உடம்பு ஆனால் பிராணமய கோஷம் மனமய கோஷம் இல்லவே இல்லை மனம் என ஒன்று இல்லை இல்லை ஆனால் நம்ம தேடாதனால மனம் வெயிட்டாக இருக்குது ஒவ்வொரு கருத்தும் வந்து சித்தாந்தங்கள்லாம் இங்கே நடைமுறை சித்தாந்தங்களாக வாழ்க்கை வாழறதெல்லாம் ஒரே ஐடியாஸ் தானே வாழுது அதனால தானே கோபம் வந்து தானே அதுக்கேற்ற ஹீட் ஆகுது உடம்பு சில பேரை கண்டா உறைஞ்சா மாதிரி இருக்கும் பனிக்கட்டி போல உறைஞ்சா மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் விதவிதமாக ஏன் வருது இது சும்மா அவர் தமாஷா காமெடியோடு சேர்த்து அவர் எழுதினது ஃபர்ஸ்ட் ஒன்று ஒன்றுத்துக்கு நான் எழுதியிருக்கேன் இது பாருங்களேன் 15வது செய்யுள் பாருங்கள் அவர் எழுதினது அவர் எனக்கு எழுதி இதில் அனுப்பிச்சார் கேள்வி கேட்டிருந்தார் நான் எழுதினதெல்லாம் கரெக்டாக அப்படின்னாரு நான் எனக்கு இம்மிடியட்டாக தோணுச்சு நானும் செய்யுள் எழுதினேன் இதில் உச்சரிக்கும் மந்திரம் உச்சரிக்கும் மந்திரம் உற்பத்தி ஆகும் இடம் எச்சரிக்கையோடு பார்க்க ஏகாந்தம் நச்சரிப்பாய் நான் இல்லை என்ன நமதில்லை என்ன பின் ஜான் பிள்ளை ஆன்மா ஜெனிப்பு ஜான் பிள்ளைன்னு வரும் ஆக்சுவலாக வந்து இதில் வரும் சூக்தத்தில் வரும் அத்தியதிஷ்ட தசாங்குலம் 10 அங்குல அளவே வந்து 10 அங்குலன்னு மூச்சு ஆக்சுவலாக மூச்சு வந்துட்டு போகிற இடத்துல தான் ஜனிப்பு நடக்குது ஃபிசிக்கலாகவும் பிறக்கிறோம் மனம் வந்து எண்ணங்கள் மூலமாக வாசனைகள் மூலமாக மூச்சாவும் வந்துட்டு போகுது உச்சரிக்கும் மந்திரம் உச்சரிக்கும் மந்திரம் உற்பத்தி ஆகும் இடம் எச்சரிக்கையோடு பார்க்க ஏகாந்தம் நச்சரிப்பாய் நான் இல்லை என்ன நமதில்லை என்ன பின் ஜான் பிள்ளை ஆன்மா ஜனிப்பு அப்படின்னு போட்டிருந்தார் அதுக்கு நான் அதுக்கு பதில் எழுதியிருந்தேன் உச்சரிப்பவன் தான் கச்சேரியாய் வாழ்கிறான் எச்சரிக்கையோடு அவன் உற்பத்தி தானம் பார் மெச்சுகின்ற விதத்தில் பூரணமாம் பொருள்தான் உச்சமதாய் தோன்றும்தான் உதிப்பு அப்படின்னு நான் போட்டிருந்தேன் அதாவது இங்கே வாழறதே வந்து நான் ஒரே பல பேசிக்கிட்டு இருக்கான் விதவித சித்தாந்தங்களை நினைப்புகளை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அவனுடைய உற்பத்தி தானத்தை பார் எச்சரிக்கையோடு பார்க்க ஏகாந்தம் உச்சரிக்கும் மந்திரம் உற்பத்தி ஆகும்விடும் எச்சரிக்கையோடு பார்க்க ஏகாந்தம் உச்சரிப்பவன் தான் கச்சேரியாய் வாழ்கிறான் எச்சரிக்கையோடு அவன் உற்பத்தி தானம் பார் மெச்சுகின்ற விதத்தில் பூரணமாம் பொருள் தான் உச்சமதாய் தோன்றும் தான் உதிப்பு உச்சமதாய் தோன்றும் தான் உதிப்பு அப்படின்னு போட்டேன் தான் உதிப்பு தான் உதிப்பு உச்சமதாய் தோன்றும் தானின் உதிப்பு நான் அழிஞ்சு போயிடும் அது ரெண்டு சேர்ந்து வந்திருக்கு தோன்றும் தான் வந்திருக்கு தோன்றும் உச்சமாய் தோன்றும் தானின் உதிப்பு தானின் உதிப்பு இது ஆனால் செய்யுள்ள வந்து அந்த இலக்கணத்துக்கோசரம் அப்படி போடுறோம் ஆனால் பொழிப்புறையா எழுதுதீங்கன்னா அப்படி போடுறோம் இங்க பாருங்க
எடுப்பார் கைப்பிள்ளை எதிர்ப்போர்க்கு தொல்லை. எடுத்துரைக்கப் போனால் இல்லை. கொடுப்பாய் திருடன் கையில் திருடன் மனக்கையில் தேடலாம் சாவி. திருடன் புருடனாய் தேர்வு. அதாவது அகந்தையே வந்து ஆக்சுவலாக புருஷன் அப்படின்ற மாதிரி போடுறார் அவர். சொல்கிறேன், மலடி பிற்ற பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை, வடிப்பார் வெற்று கதையதை அகந்தையாலே. மலடிக்கு பிள்ளைன்றது வந்து வெறும் வார்த்தை தானே தவிர உண்மையில் மலடிக்கு பெரும் திறன் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிள்ளையும் பிறக்கலை, எல்லாம் வெறும் ஐடியாஸ், வெறும் வார்த்தை. மலடி பெற்ற பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை, வடிப்பார் வெற்று கதையதை அகந்தையாலே. படிப்பார் வெறுமையைத்தான் உண்மை என்று முடிப்பார் நானே மலடி கான். நானே வந்து உண்மையில் மலடி. அதுக்கு வந்து குழந்தைகள் இருக்க சான்ஸ் இல்லை. நானுக்கு தனியான ஒரு ஆளுமை தன்மை கிடையாது. உணர்ச்சியாக மாறினாலும் சரி எப்படி மாறினாலும் சரி அதுக்கு ஒரு இது கிடையாது.